الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. يعني تذكري السحور، السحور الهلال الله جل شأنه وتعالى உங்கள்மீது அவனுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நிறைவாக சொரிய வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கணேசிற்குரிய சகோதர சகோதரிகளே, பஹ்ரைனிலே அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கலாச்சார அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்கக்கூடிய பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஒரு பிரிவை ஆரம்பித்து அதன் ஊடாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நீண்ட காலமாக நடத்தி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான கூலியை தர வேண்டும். அந்த வகையில் கடந்த சில வருடங்களாக ஆன்லைன் ஊடாக தமிழ் பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக பல்வேறு தொடர் வகுப்புகளை குறுகிய கால 3 மாத கால தொடர் வகுப்புகளை ஏற்பாடு செய்து அதிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கி கல்வியை ஊக்கப்படுத்தி கொண்டு வருவதை நாம் அவதானித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரில் புதிய ஒரு தொடர் வகுப்பாக அஹ்காமுல் ஜனாயின் என்கிற ஒரு வகுப்பு இப்போது இன்றிலிருந்து எதிர்வரக்கூடிய 3 மாதங்களுக்காக வேண்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணியிலிருந்து இலங்கை இந்தியா நேரத்தில் அரை மணி நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்வதற்காக எடுத்திருக்கிற தலைப்பு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும், அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசாவின் சட்டங்கள் என்ற இந்த தலைப்பு. உண்மையிலேயே இந்த அஹ்காமுல் ஜனாயிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இதன் உள்ளே இருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் 2 முக்கியமான நிபந்தனைகளை அவன் பேண வேண்டும். அதிலே முதலாவது அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உளத் தூய்மை, அல்லாஹுக்காக என்ற உயர்ந்த எண்ணம் நீயத். இந்த நீயத்துடைய விஷயத்தில் பெரும்பாலும் எல்லோருமே தெளிவாகவும் கவனமாகவும் இருந்தாலும் 2வது நிபந்தனையாகிய இத்திபா அல்லது முத்தாபா என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டித் தந்தார்களோ, எப்படி கற்று தந்தார்களோ, எப்படி செய்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நிறைய பேர் அறியாமையில் இருந்து கொண்டிருப்பது ஒரு கவலையான விஷயமாகும். இந்த விஷயத்தில் அறியாமை வரும்போது ஒன்றில் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்களை விட்டுவிடுவோம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத பல விஷயங்களை அதிலே நாம் நுழைத்து விடுவோம். அப்போது அங்கு பிதாத்துகள் வந்து நாம் வழிகட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். எனவேதான் இந்த அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற ஒரு ஜனாசாவோடு தொடர்பான சட்டங்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் கற்று தந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு தெளிவையும் அறிவையும் வழங்குவதற்காக வந்துத்தான் இந்த புதிய தொடர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே விஷயத்தில் நிறைய பேர் பின்னடிப்பார், அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கப்பனிடுவது, அதே போன்று தொழுகை நடத்துவது,
ஜனாசாவை அடக்குவதற்காக வெள்ளி கபருக்குள் இறங்குவது போன்ற விஷயங்களிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு சிலர் தான் அதிலே எக்ஸ்பர்ட்ஸ்களாக இருக்கிறார்கள். எண்ணில் எக்ஸ்பர்ட்ஸ்களாக இருக்கிறவர்கள் கூட இந்த விஷயத்தில் தெளிவற்ற நிலையில் இருப்பது என்பது மிகவும் வேதனையான கவலையான ஒரு விஷயமாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படியான பின்னணியிலே இன்று சில ஊர்களிலே ஒரு பெண் மௌத்தாகிவிட்டால் அந்த பெண்ணை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி ஆள் தேட வேண்டிய ஒரு பெரிய சோதனையான நிலை இருக்கிறதுல. குறிப்பிட்ட சகோதரிகள் ஊரில் இல்லாமல் போய்விட்டால் அல்லது அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் குளிப்பாட்டுவதற்கு வேறு ஊரில் இருந்து கூட சில நேரங்களிலே யாரையாவது அழைத்து வர வேண்டிய நிலை இருக்கிறது. அதே போலதான் ஆண்களுடைய விஷயத்திலும் அந்த இடத்தில் நிற்கிற எல்லோரும் அதை செய்ய முன்வருவதில்லை. குளிப்பாட்டுவது என்றால் ஒரு தந்தை மகனை குளிப்பாட்டலாம், மகன் தந்தையை குளிப்பாட்டலாம். அதே போல சில நேரங்களில் தேவைப்பட்டால் கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவனை குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுவது என்பது ஒரு சின்ன விஷயம், பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அது தொடர்பான அறிவு நம்மிடத்திலே இல்லாமல் இருப்பதுதான். எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தருவதற்காக வேண்டித்தான் இந்த அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற தலைப்பு இந்த வகுப்புக்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற புத்தகத்தை நாம் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிறோம். அந்த புத்தகத்தை தழுவியதாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பு அமையும். மிக அற்புதமான அருமையான ஒரு புத்தகம், அழகிய முறையில் சுன்னாவின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. எனவே இந்த வகுப்பிலே சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்போது 1000 பேர் நீங்கள் இணைந்து விட்டீர்கள். எங்களுடைய உண்மையிலேயே இந்த ஜூம் 1000 பேருக்குரியதாகத்தான் இப்போது இருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வெளியிலே காத்து கொண்டிருப்பார்கள் உள்ளே நுழைவதற்கு. ஆனால் நுழைய வாய்ப்பு இல்லாத ஒரு கவலையான நிலை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வருகையை வைத்து அல்லாஹுடைய உதவியால் நாங்கள் அதனுடைய எண்ணிக்கையை கூட்டவும் யோசிக்கலாம். எனவே இந்த வகுப்பிலே பதிவு செய்திருக்கிறவர்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நீண்ட நேரம் இந்த வகுப்பு நடைபெறாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை இந்திய நேரப்படி இன்ஷா அல்லாஹ் ஒரு 7 மணியிலிருந்து ஒரு 30 மணி நேரங்கள் இந்த வகுப்பு நடைபெறும். எனவே இந்த வகுப்பிலே நீங்கள் ரெகுலராக கலந்து கொள்ள முயற்சியுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஜூமை ஆன் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டு இந்த வகுப்புக்குரிய முக்கியத்துவத்தை கொடுங்கள். அப்போதுதான் கல்வி தேடுவதற்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்கள் எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதே போல முடிமானவரை ஒரு நோட்புக் வைத்து குறிப்பெடுத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதே போல வகுப்பிலே கலந்து கொள்ள தவறிவிட்டால், தற்செயலாக தவறிவிட்டால் உங்களுக்காக வேண்டி இந்த வகுப்பு ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்திலும் அதே போன்று பசாயர் இணையதளத்திலும் யூடியூப் சேனலிலும் அது பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் அதை அங்கு சென்றும் பார்த்து கொள்ளலாம். வகுப்பினுடைய இறுதியிலே நாங்கள் ஒரு தேர்வு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த தேர்விலே கலந்து கொள்கிறவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் தரப்படும். குறிப்பாக உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் உங்களுடைய வருகையை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்கிறவர்கள் தான் இறுதி பரீட்சைக்கு தோற்றவும் முடியும். அதே போல இதிலே அந்த இறுதியிலே நடைபெறுகிற தேர்விலே நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறவர்களில் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பெறுமதியான பணப்பரிசு வழங்கப்படும். அதே போல இன்னும் ஆறுதல் பரிசாக 10 பேருக்கும் பரிசுகள் வழங்குவதற்கான யோசனைகளோடு நாங்கள் இருக்கிறோம். அதுபோல எல்லோருக்கும் ஏற்கனவே சொன்னபடி சான்றிதழ் வழங்கப்படும். எனவே இந்த வகுப்பிலே இந்த சான்றிதழ்களுக்காக பரிசுக்காக என்று இல்லாமல் இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம் என்கிற வகையில் எல்லோரும் இதிலே தொடர்ச்சியாக கலந்து பயனடைய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை ஒழுங்கான முறையிலே தொடராக நடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் பிரார்த்திக்கிறார். அதே நேரத்தில் இதிலே பதிவு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பறக்கச் செய்ய வேண்டும். கல்வி தேடுகிறவர்களுக்கு வழங்குகிற அனைத்து நன்மைகளையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய இந்த துவக்க வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இதிலே வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் சந்திக்கலாம். அல்லாஹு தஆலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.